ஜாமித்வம் அஜாமித்வம்னா போர்சம்மா இருக்கிறதுக்கு ஜாமித்தா ஜாமித்வம் அப்படின்னு பேர். ரெண்டு தரம் சேர்ந்தாப்பில் புரோடா சக்தியை ஹோமம் பண்ண அந்த அக்னிக்கு கொஞ்சம் திகட்டு போயிடும். பால் பாயசம் சாப்பிட்டே இருக்கச்சே நடுப்புற மாங்காய் தொக்கு ஊறுகாய் தொட்டுக்கணும். ஏன் முதல் ரெண்டு டம்ளர் குடிக்கலாம், இல்லைன்னா வாந்தி வரும். அந்த ஒரு சூக்ஷ்மத்தை இதை போய் வேதம் சொல்லணுமா சார் என்ன கேட்கக்கூடாது. நமக்கு தெரிஞ்சதை வேதம் சொல்கிறதுனா தான் நீங்கள் தலையாட்டுவேலுங்கிறதுக்காக தான் இந்த வேத சப்தாகமே. நமக்கு தெரியாத தர்மத்தையும் பிரம்மத்தையும் சொல்கிறதுன்னா ஒரு பயம் வரமாட்டாங்க. இதுவே ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட். அப்போது சூக்ஷமாக நடுப்புற குழந்தைகளுக்கெல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்கணும் உணவுகள். ஏன் அது மாதிரி உள்ள தர்ம சூக்ஷ்மத்தை சொல்கிறது. இதற்கப்புறம் பார்த்தேன்னா சங்கடங்கள் நமக்கு இப்படி போனாலும் கஷ்டம் அப்படி போனாலும் கஷ்டம் அப்படின்னு வரும்பொழுது எல்லா தர்ம காரியங்களும் பண்ணும்போது எம்டி ஸ்டமக் பசியோட ஆகாரம் பண்ணாமல் பண்ணணும். நேற்று சொன்னோம் இல்லையா, அஞ்சு நாள் யாகம் பண்ணுறார். சோம யாகம் எத்தனை நாள் பண்ணுவா? முதல் நாள் எல்லாரும் சாப்பிடணும் எஜமானர் எஜமானருடைய மனைவி. அப்புறம் அஞ்சு நாளும் சாதம் சாப்பிடக்கூடாது, ஏதாவது லிக்விடாக குடிக்கலாம். அஞ்சு நாள் செந்தாப்பில் முடியுமா? உன்னால் முடியுமா? அஞ்சு நாள் தோத்துவ மட்டும் குடிச்சுட்ருப்பியா? நீ நானே இருக்க மாட்டேன், அப்புறம் நீ என்ன இருக்கிறது? ஆனால் முன்காலத்தில் ஒரு சிஷ்யன் வாத்தியார் சொன்னாருங்கிறதுக்காக சாந்தோக்ய உபநிஷத்து அந்த பையன் அப்பா சொன்னாருங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும். அவன் கேட்டான் கவனிடா, கேட்கும்போது என்னாச்சு, அணுவான பிரம்மத்திலிருந்து உழவு பெரிய உலகம் எப்படி வந்தது என்ன கேட்டான். பூரி ஏவமா பகவான் விஜாபயது சாமவேதம், அதாவது ரிக்வேதம் யஜுர்வேதம் தான் பெரியவாக சொன்னான்னா சாமவேதம் சொல்லப்படாதுன்னு அர்த்தம் இல்லை. அதனால் கேட்டவுடனே அவர் என்ன பண்ணார், பத்து நாள் சாப்பிடாம இருன்னு ஏன் சொன்னார்னா, நாம் சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய எசன்ஸு தான் மனசில் போய் எனர்ஜியை கொடுக்கறது. இப்போ வரும் பட்னியாக ரொம்ப பதினஞ்சு மணி நேரம் பட்னி இருக்கேன்னு வச்சுக்கோ, ஒன்று வந்து நமஸ்தே ருத்ர மன்னியவே சொல்லுன்னாலே மேலே வராது, பசி வந்தால் பத்தும் பறந்து போயிடும். அன்னத்தினால மனதுக்கு ஒரு தெம்பு வருதுன்னார். எப்படின்னு கேட்டான். நீ பதினஞ்சு நாளைக்கு வெறும் ஜலம் மட்டும் குடி, ஆகாரம் சாப்பிடாம இரு. இவன் அப்படியே இருந்தான், நிஜமாகவே அப்படி இருந்தான், நிஜமாக உண்ணாவிரதம் இந்த பையன். நீ இருந்தால் என்ன பண்ணுவேன் வேலையை பாருங்க சார், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் குரு பக்தின்னு. அப்போ குரு பக்தின்னா என்னென்ன, நமக்கு எது இல்லையோ அதுதான் குரு பக்தின்னு வச்சுங்க. நீங்கள்லாம் பித்ருபக்தி இதெல்லாம் புஸ்தகத்தில் இருக்கு, நம்மகிட்ட இல்லைன்னா அதுதான் பக்தி. ஏகலவியங்கிறவன் வாத்தியார் ஃபோட்டோ பொம்மை வச்சுட்டே வித்தியை கற்றுனானோ அவ்வளோ பக்தி. அப்போ இவன் என்ன பண்ணா, பையனா ஜலம் குடிச்சுட்டு இருந்தான். பதினாறாவது நாள் வந்தான். ஓம் ஷேத்வோர் ஜேத்வா திருப்பி சொல்கிறான். விழே வாயவஸ்தாவல்ல, மறந்து போச்சு. மைண்டில் அந்த மெமரி சக்தி ரொம்ப குறைஞ்சி போச்சு. என்ன பண்ணுவேன், மறந்து போச்சேன்னா நல்லபடியாக போய் சாப்பிட்டுவான். அந்த கல்யாண மண்டபத்தில் அருமையான டிஃபன் பொங்கல் வடை இட்லி சர்த்தான்னு போய் சாப்பிட்டு வந்தான். சாப்பிட்டு வந்தோடனே எல்லாருமே பாராயணத்தின் போதோ அல்ல ருத்ரேகாசியும் போதோ இருக்கிற குரலை விட சாப்பிட்டு வந்த வெத்திலபாக்கு பஞ்சா கொஞ்சம் இறஞ்சி சொல்லுவோம். பார்த்துருக்கே இல்லையா, பார்த்தே இல்லையா, சும்மா விடாதுறாங்கிட்ட வெத்திலபாக்கு பஞ்சாதிங்கிறது தெரு பூரா கேட்கும். ஏன்னா சாப்பிட்டோம்னா தெம்பு வந்துடுச்சு. இது இறஞ்சி சொன்னா தான் ஜீரணாகும். ஏன்னா பத்து பதிஞ்சு வடை உள்ள போயிருக்கு, அது வேற. மரியாதையாக பஞ்சாய் சொன்னால் பசி நன்னா எடுக்கும், உடம்பு நல்லா இருக்கும். அதனால லோகிக்காளுக்கெல்லாம் பசிக்காது. ஏன்னா பஞ்சாயத்தியாக சொல்கிறாவா, முதல்ல பஞ்சாயத் சொல்கிறது நம்ம ஜீரண உறுப்புகள் சரி பண்ணுறதுங்கிறத ஞாபகம் வச்சுங்கோ. தஸ்மாத் பிராமண சோதரங்கிஞ்சனஹினஸ்தி, அத்தியனம் பண்ணுற பிராமணாவுடைய வயிறில் அஜீரண குறவு வரவே வராது என்று ரொம்ப உண்மையாக சொல்லிட்டு போயிருக்குது வேதம். ஏன்னு கேட்டால் இவ அதை திருப்பி திருப்பி சொல்கிறதுனால
இப்பதானே டிஃபன் சாப்பிட்டு வந்தோம் பையங்களுக்கு எது பழங்க முடியாது, குத்துட்டே இருக்கணும் சாப்பிட்டுட்டே இருக்கணும், அது மட்டும் பண்ணாங்க சொல்றேன். இவ்வளவு வேதத்துக்குள்ள பெருமையை இப்படியும் சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கு. ஏய், ஈவு நாளில் வரணும் சாப்பிட்டு இருந்தேன்னா உனக்கு பசிக்கிறத பஞ்சாய் சொல்லணும் சேர்த்து பசிக்கிறது. இப்போ பசி நன்னா வரணும்னா இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போய் அந்த ஊசி இந்த ஊசி டைஜன் ஈஜன் எல்லாம் வேண்டாம், ருத்தத்தை இறங்கி ரெண்டு தரம் சொல்லுங்கோ ஜீர்ணாயிடு. இந்த அம்பே ரமேஷ் விஷம் காத்தாலும் சொன்னோன்னு பழையது இவ்வளோ சாப்பிட்றான், தூங்கி எழுந்தான்னா ஒன்றும் வராது. முதல் பலன் ஜீர்ண சக்தி வேதம் சொல்லணும், அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா இப்போ அருமையாக சொல்லணும். அப்போ அவர் வந்து குடிக்காமல் இருந்தால் சாப்பிட்ட உடனே வந்தது உடனே நிரூபணம் பண்ணுறார். இந்த ப்ராக்டிக்கல்லாம் கூட அங்கே நிறைய இருக்குது. அதுபோல் இந்த யாகத்தில் இவர் அஞ்சு நாள் பட்னி இருக்கணும்னு ஆரம்பித்தார். இப்போ ஒரு சின்ன சந்தேகம் ரொம்ப மயக்கம் வரும்போல் அடுத்து இவர் எதுக்காக சாப்பிட்டார்னு வச்சுங்க, யஜ்ஞத்துக்கு ஈஸ்வரனாக இருக்க ருத்ரனு கோபம் வரும், நியம பங்கம் பண்ணான். எதனா அஸ்வானுபவசேட்சோது சாத்யதஸ்னீயாத் ருத்ரோ காதுகஸ்யாத். அப்போ என்ன பண்ணணும்னா ஜலத்தை குடின்னு அப்பே என்ன உடனே இது சாப்பிட்டா மாதிரியும் ஆறுது சாப்பிடாத மாதிரியும் ஆறுது. சாப்பிட்டாக்க ருத்ரனு கோபம் வரும், சாப்பிடலைன்னாக்க பிதிருதேவதைகளுக்கெல்லாம் கஷ்டம் வந்து இவன் பிதர்லோகத்துக்கு போயிடுவான். இப்போ சாப்பிட்றதா சாப்பிடாமல் இருக்கிறதா அதுக்கா அப்ரோஷ்ஞா தித்தன்னேவா சித்தம் நக்ஷோதோபவதினா. இது மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான உதாரணங்களில் இப்படி போனாலும் ஒரு கஷ்டம் அப்படி போனோம், இதுதான் லைஃப்லேயே லைஃப்லேயே இந்த மாதிரி தான் எல்லாருக்கும் லைஃப்பில். சின்ன பையனாக இருக்கட்டும் பெரிய பையனாக இருக்கட்டும், வேகமாக ஓடினா உடம்புக்கு நல்லது, தடிக்கு விழுந்துருவோம், உட்காண்டே இருந்தால் உடம்புக்கு உண்டாயிடும், மெதுவாக நடக்கணும் புரியல. இந்த மாதிரி பயோமீடியான்னு பேர், இது பெரிய பெரிய கம்பெனிகளில் ப்ராப்ளம். இது எப்படி பண்ணால் வியாபாரம் நிறையாகும், ஆனால் வேறு ப்ராப்ளம் வரும், வேறு இதுசாக பண்ணாக்க வியாபாரமே ஆகாது. இப்போ இந்த மாதிரி சில பேர் சயின்ஸில் கண்டுபிடிப்பாங்க, இந்த குற்றமும் வராமல் அந்த குற்றமும் வராமல் நடுவழியை கண்டுபிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் 11,000 உதாரணங்கள் சொல்கிறார் யஜுர்வேதத்தில். இன்னொன்று என்ன பண்ணும் தெரியுமல்ல, இந்த சோமயாகத்தில் சில பாத்திரங்களில் ஜூஸ் எடுத்து வைப்பா சோமரசம், அதில் ஹாரியோஜனங்கிற பாத்திரத்தில் எடுத்து வச்சா அதில் என்ன பண்ணணும், எவ தானியத்தை நன்னா பொன் வறுவலாக வறுத்து தானாபிஷீணாதி அது அதில் கலக்கணும். இந்த சத்துமான்னு ஒன்று பண்ணுவார், நில் வருத்தமாவின் பேர், நெல்லெல்லாம் எடுத்துட்டு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா சத்துமா, ஆ தெரியும், பாலில் மோரில் ஜலத்தில் போட்டு குடிக்கணும். இதை போட்ட உடனே கம கம கமான்னு ஒரு வாசனை அடிக்கும் பாருது, ரொம்ப நல்லா இருக்கும். அதுபோல் இந்த சோமா ஜூஸில் இந்த வறுத்த தானியத்தை போட்ட உடனே ரொம்ப நல்லா இருக்கு, அதுவும் நல்லா ஊறியிருக்கு. சோமரச பக்ஷணத்தும் போது எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கணும் கடைசியில் யாகத்தில், சில ரித்திகள் சில சமசம், இதில் ஒரு சின்ன சக்கல். பானகம் குடிக்கிறச்சே பாயசம் தெளிவாக குடிக்கிறச்சே முந்திரி பருப்பு வந்தால் குடிப்பியா கடிப்பியா, குடிக்கிறது கடிக்கிறது ரெண்டுருக்கு, ட்ரிங்க்குன்னா ட்ரிங்காக இருக்கணும், அது சாலிட்னா ரெண்டையும் கலந்து கட்டால் இந்த ப்ராப்ளம் வருது. இந்த ஹாரியோஜன கிரகத்தை எல்லாரும் சேஷபக்ஷணம் பண்ணச்சு நடுப்புற ரெண்டு தானியம் ஊறுனது வயலப்படுத்து போதும், என்ன பண்ணு நீ அது அப்படியே முழுங்க முடியுமன்னு வாயால் ரெண்டு பக்கமும் கடித்து முழுங்கணுமோ இல்லையா. இப்போ ஒரு சின்ன சந்தேகம் வேதம் கலப்படுது, எத் சம்பிந்தியாதல்பாயேனம் என்ன சம்பிந்தியாது, இதையும் அதையும் கனெக்ட் பண்ணும். பகவ ஏனும் பசவோ பஞ்சந்த உபத மனசா சம்பாத உபயங். இப்போ கடிச்சு முழுங்கினா ஒரு ஆபத்து, கடிக்காம முழுங்கினா டாக்டருக்கு பணம் கொடுக்கணும். என்ன பண்ண பண்ணி
அப்படின்னு சொல்கிறது இங்கே. இப்போ இதுக்கும் சரி பண்ணி அதுக்கும் சரி பண்ணி ஒரு வழி கண்டுபிடிக்கணும். கடித்து சாப்பிட்டா என்ன, இவனுக்கு பசு மாடெல்லாம் கோதானம் பண்ணுவா எல்லாரும், எல்லாம் கறவை இல்லாத மாடு இல்லை இல்லை, ஒன்று ரெண்டு மாடு தான் வரும், இவ்வளோ 100 குழந்தைகள் இருக்கா. பகவையேனும் அல்பா ஏனும் பசவோ புஞ்சந்த உதச்சேர, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்கக்கூடாது. இந்த கடிச்சு முழுங்கினா நமக்கு தேவையாக உள்ள பால் கொடுக்கக்கூடிய மாடு தேவை அளவுக்கு வராது, அது ரொம்ப கஷ்டம். சரி, இது கடிக்காமல் சாப்பிட்டாக்க நிறைய பசு மாடு தனோ ரெண்டு மாடு தானத்துக்கு வரும், அது வரும் கோமயம் கோமூத்திரம் மட்டும்தான் வரும். பஞ்சகவியத்துக்கு இந்த ரெண்டு தான் வரும், பகவ ஏனும் பசவோ அபுஞ்சந்த. நீங்கள் இப்போ என்ன பண்ணுவேன், முழுங்குவியா கடிப்பியா? கிழக்கு போனால் புலி இருக்குது, மேற்கு போனால் சிங்கம் இருக்குது, ரெண்டு வயலில் ஓடுறதுக்கு போய் ஆகணும். ஏன்னா அங்கே கிரிக்கெட் விளையாடுறோம், ஒன் டே மேட்ச், புரியுது? நீ என்ன பண்ணுவேன்னா நேர ஹெலிகாப்டர் கொண்டு மேலே ஏறி போயிடுவேங்கிற இந்த அம்பி அவ்வளோ கிட்டிக்காரன், கிழக்குமில்ல மேற்குமில்ல மேலே போயிடுறேன். இதை ஒட்டி இன்னொன்று சொல்கிறேன், உனக்கு இதெல்லாமும் வேதத்தில் அருமையான விஷயங்கள்லாம் சொல்கிறோம். கிழக்கு போனால் புலி கிடைக்கும், மேற்கு போனாக்க சிங்கம் கிடைக்காண்டான்னு ஆற்றுலேயே படுத்துக்கோன்ட்டான். இது இந்த பையனுடைய யுக்தி, வேதத்துக்கே தெரியாத யுக்தி, உங்களுக்கெல்லாம் கால யுக்தி. காலத்தில் பண்ணால் சந்தியாவந்தனும் தேவாளுக்கெல்லாம் சந்தோஷம், அகாலத்தில் பண்ணால் அசுராளுக்கெல்லாம் சந்தோஷம். நீ என்ன பண்ணோம், பண்ணவே நிறுத்திவிடுன்னா தேவாளுக்கு சந்தோஷம் வந்தா அசுராள் கோச்சுப்பா, அசுராளுக்கு சந்தோஷம் வந்தா தேவா கோச்சுப்பா, அதனால் கம்முன்னு விட்டுருன்ட்டான். அந்த வழி வேதத்தில் நெகட்டிவே கிடையாது, எல்லாம் பாசிட்டிவ் தான். அப்போ என்ன பண்ணணும்னா கடிச்ச மாதிரி நினச்சி முழுங்கணுமா மானசம். சில பேர் இப்போ நேற்று கூத்தர் கேட்கலையா, சமைத்து கிடைக்கலன்னு என்ன பண்ணுறதுன்னார், வாயால் ஜம்மம் பண்ணுங்க போகிறோம். வாயால் ஜம்மம் பண்ண முடியல சார், வாயெல்லாம் வலிக்கிறது, மனசுனாலும் சொல்லுங்க போகிறோம். சாப்பாடு ஒன்று தான் மானசமாக இருந்தால் வயிறு ரொம்பாதே ஒழிய மற்றதெல்லாம் ரொம்ப. மனசா அசம்பாதத உபய, என்ன சொல்கிறது வேதம், கடிச்சா மாதிரி நினைச்சுண்டு முழுங்கணும். இப்போ கடிச்சா மாதிரி நினைச்சதுனால கடிக்கலேங்கிறது ஆயிடுச்சு, கடித்த தோஷம் போயிடுச்சு. நினைச்சதுனால கடிச்சா மாதிரி ஆனதுனால கடிக்காத தோஷம் போயிடுச்சு. இப்படியாக ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது வேதம். இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு, அது இருக்கட்டான், ஒவ்வொரு நாளைக்கு வெவ்வேறு எதன்ஸாக சொல்லுவோம். இதுக்கப்புறம் இந்த பிரம்மவாதினோ வதந்தின்னு ஒன்று, பிரம்மவாதினோ வதந்தியில் என்ன பண்ணும், ஒரு பெரிய கதைங்க. எந்த ஒரு இதை நாம் அக்னியில் போடுறதா இருந்தாலும், எந்த ஒரு ஆகாரத்தை நாம் சாப்பிட்றதா இருந்தாலும், நெய்யை விட்டு அபிகாரம் பண்ணுறோமா இல்லையா, நெய்யை விட்டு அபிகாரம் பண்ணால் அதில் ஒரு விசேஷமான தன்மை ஏற்படுறது, அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் போடுறது, அதில் இருக்கிறதான வியாதியை ஏற்படுத்துகிற கிருமிகள்லாம் அழியிறது, இப்படின்னு சொல்லியிருக்காவா. அது நல்ல நெய்யாக இருக்கணுங்கிறது வேறு விஷயம். ரக்ஷாகும் சிவா ஏதத்யஜகும் சஜந்தே எதபிகாரயதி, அபிகாரம் பண்ணால் அதில் இருக்க கெடுதல் எல்லாம் விலகிறது. அப்போ அது புனிதமாகி பயத்தில் போய் சௌக்கியமாக இருக்க அந்த ஆகாரம், நெய்யை ஊற்றி என்ன பண்ணும், அப்புறம் பரிசேஜனம் பண்ணுமா, பரிசேஜனத்துக்கு என்ன மந்திரம், என்ன சொல்வே, பூர்வசுவாசம் தேவசவித பிரசுவா சத்யந்த சத்தியந்தர்த்தேனேங்கிறது எப்போ சொல்லணும், ஆ ரெண்டு வேளை கிடையாது, ஒரு வேளை தான் காத்தால பிரசேஜனம் கிடையாது, மத்தியானம் ராத்திரி என்ன சொல்லணும், இதெல்லாம் பண்ணணும். பண்ணினாக்க அதில் உள்ள கெடுதல் போகிறதுன்னா, இப்போ தான் கேட்குறான், எந்த ஹரிச அக்னியில் போடுறதா இருந்தாலும் சமித்தா இருந்தாலும் என்ன, யுத்தமா ஜேனா பெஜ்யா, நெய்யை விடணும், அது மேலே நெய் விட்டால் தான் அது வந்து புனிதமாக இருக்கும்.
இப்போ உடனே என்ன கேள்வி? எதாஜ்யே நான்யானி ஹவீகஷ்ய பிகாரயதி அதகேனாஜ்யமிதி சத்யேனேதி ப்ரூயாத் சக்ஷுர்வை சத்யம் சத்யேனைவேனதபிகா. இப்போ நீ என்ன பண்ணணும், கண்ணுனால நெய்க்கு புனிதத்தன்மை வருதுன்னு சொல்லணும். இதெல்லாம் நீ பண்ணு. அப்போ ஆஜ்யத்தினால ஹோமம் பண்ற பொருள்கள் புனிதமாகுது. இந்த ஆஜ்யத்தை புனிதமாகறதுக்கு சாத்தம் போடுறது, அதுல இது சரியா இல்லையே அப்படின்னா இங்க ஒரு பெரிய கதை சொல்ற. அக்னி கொண்டு வச்சா எஸ் சக்ஷுஷாஜ்யம் அவேக்ஷதே, யஜமானனும் பத்னியும் அதை கண்ணால பார்க்கணும். ஏன் பார்க்கணும்னா, ரொம்ப நிறைய நெய் விட்டுருக்காரா, குறைச்சலாக விட்டுருக்காரா வத்தியார், சிக்கனத்துக்காக இல்லை. இப்போ ரெண்டு பேரும் இந்த பார்வையினால் பார்க்கும்பொழுது நம்ம உடம்புலேயே எல்லாம் பொய், கண்ணு மட்டும் நிஜமா. இதுங்க சக்ஷுர்வை சத்தியம். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆஜ்யத்தினாலே எல்லாத்தையும் அபிகாரம் பண்ணுறோம், ஆஜ்யத்தை சத்தியத்தினால அபிகாரம் பண்ணு. சத்தியம்னா என்ன? கடையில் வியாபாரம் முக்கமான சக்ஷுருவை சத்தியம், சக்ஷுஷா ஆஜ்யம் அவேக்ஷத்தே. அப்போ சத்தியத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறது கண்ணு. கண்ணால் பார்த்தா சத்தியத்தினால அந்த ஆஜ்யம் புனிதமாக இருக்கு. இது வெறும் கதையாக இருக்கு. இதுக்கு வேதமே என்ன பண்ணுறது? அத்ரகித்யா அதர்ஷமிதி தத் சத்யாம் அப்படின்னு இருக்க இன்னொரு இடத்துல எங்கே இருக்குது? எந்த அம்பஷம், எந்த அனுவாக்கம்? வெரி குட். அந்த இடத்துல இது வர்றது. இங்கே என்ன சொல்கிறார், ஒரு பையன் இங்கேருந்து பெரியவா என்ன பண்ணுறா பார்த்துட்டுவான்னு சொல்கிறான். இவன் இங்கேருந்தே என்ன பண்ணுறான், பெரியவா பால அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறான்னு வச்சுக்கோம். உடனே இந்த கேட்டவர் சொல்றார், நீ போய் பார்த்தியா கேட்டையான்னு கேட்டார். போய் பார்த்துட்டு வந்து சொல்றது ஒன்றும், அந்த பையன் சொன்னாங்கிறதுக்காக சொல்றது ஒன்றும், ரெண்டு தானே. நீ போய் பார்த்தியா, பார்த்தேன்னா நம்பலாம், இல்லை அந்த பையன் சொன்னான் கேட்டேன்னா நம்ப முடியாது. புரியுதா? ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணச்சு கேட்டையா பார்த்தையான்னு கேட்குறான். கேட்கறதுங்கிறது பொய்யாறதுக்கு சான்சஸ் நிறைய, பார்க்கறதுங்கிறது பொய்யாக உண்டா இல்லையாப்பா? இங்கே உபன்யாசம் நடக்கிறதா இல்லையான்னு ரோட்ல ஒரு பையன் சொல்கிறான் நடக்கிறதுன்னு, இது முடிஞ்ச அரை மணி ஆச்சு, ஏன்னா அந்த மாமா ஏறி இறங்கட்டுமேன்னு ஒரு நல்ல எண்ணம், அப்படி சொல்கிற ஆட்கள் இருக்கான். இந்த உடம்பில் கண்ணு ஒன்று தான் சத்தியம் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு ஒரு கதை வந்து டெல்லியில் அக்பர் ஆட்சியில் நடந்தது. அவன் இந்த வேதம் அத்தியனம் பண்ணாட்டா கூட இதனுடைய கருத்தை சொன்னதாக அவனுக்கு பீர்பல்னு பேர். பீர்பல்ங்கிறது கேள்விப்பட்டிருக்கல இல்லை, அக்பருடையார் ஆட்சி காலம். ஏன்னா இந்த கதையெல்லாம் நன்னா தெரிஞ்சிருக்க, எப்படி வீரபல்னு பேர் அவனுக்கு, பீர்பல்னு சொல்லுவான். வீரபல் பீர்பல் அவன் யார் மாதிரி தெரியுமா? ஆந்திராவில் தெனாலின்னு இருக்கு தெரியுமா இல்லையா, அந்த ஊரில் யார் இருந்தான் ஓ மாதிரி? தென்னால்ராமன். தென்னால்ராமன் கதை. அவன் ரொம்ப ஜோக்காக பண்ணி விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சோம், பஃபூன் மாதிரி. ஒரு நாள் என்ன பண்ணார் ராஜா, அவனை ரொம்ப பிரியமாக வச்சுருந்தார் இந்த வீரபலன். யார் பஞ்சாயன் என்ன சொல்கிறானோ அவரை தானே பைய வாத்தியாருக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இல்லை இல்லையா? பஞ்சாயத்து நூற்றுரூவா சொல்கிறவாட வாத்தியாருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீரபல் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிட்டு இருந்தான். மற்ற பேர்லாம் குமார் வாழ்கள்லாம் அவன் பேர் அவனை கண்டு அசிய அசிக என்ன புரியுறதா புறான். இவருக்கு ப்ரமோஷன் கொடுத்துனே இருந்தார் ராஜா. பார்த்தா என்ன அவருக்கே கொடுக்குறீர்கள், எங்களுக்கெல்லாம் என்னன்னு பார், நாளுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு உடனே பதில் சொன்னேன்னா உங்களுக்கும் கொடுப்பார். என்ன கேட்டான்னு தெரியுமா? உண்மைக்கும் பொய்க்கும் எத்தனை வித்தியாசம்? உண்மைக்கும் சச்ச ஒரு ஜூட்டமே கித்தனா பார்க்கைன்னு கேள். என்ன கேட்குறான்?
உண்மைக்கும் இதை நீ எழுதணும். இந்த ஒரு பாயிண்டா எழுத கூடாது. அப்போ இந்த நாலாந்தரம் நான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மைக்கும் பொய்க்கு என்ன வித்தியாசம்னு கேட்டேன். யாராவது பதில் சொல்ல முடியுமா? ஒன்னே ஒன்று சொல்லலாம். உண்மை எப்பொழுதும் ஒரே மாதிரி சொல்லுவான், பொய்ங்கிறது மாற்றி மாற்றி சொல்லுவான். அதை கேட்கல இங்க. இவன் கெட்டிக்காரன், நாளைக்கு பதில் சொல்கிறோன்ட்டு தான் எல்லாரும். மறுநாள் காத்தால் வந்தான், 10 மணின்னா 10 மணிக்கு கரெக்டாக வந்துவிட்டான். ராஜா என்ன வித்தியாசம்? எல்லாரும் தலையே தலையே சொல்லிட்டான். பீர்பல் எழுந்தான், மை போலுங்கா கே கே பார்த்தே சச்சோ ஜோட்மே சார் அங்குலி ஓங்கி தூரி ஹை. இதுக்கு அதுக்கும் இடைவெளி 4 விரல்னா ஏண்டான்னா இப்படி கண்ணவை. கண்ணுக்கும் காதுக்கும் 4 விரல் இடைவெளி இருக்கா இல்லையா? வச்சு பாடுற சுருக்கமாக வச்சு 5 வைக்கக்கூடாது, பொதுவாக 4 விரல். ஒரு பையன் இப்படி வச்சு 5 விரலுங்கிறான். இதான் பேச்சுங்க. ஆங்கோ சே ஜோ தேக்தே ஹே வோ சச் ஹே, கானோ சே ஜோ சுன்தே ஹே வோ ஜூட் ஹே, கான் ஓர் ஆங்கே வீச்சாரங்குலியோங்கி தூரு ஹே. வேதம் சத்ருவை சத்தியம். ஏன் அங்கே அத்ரான்னு சொல்கிறோம்னா, நீ பாத்தியா அப்படின்னு கேட்பாள். கேள்வி கேட்கறச்சே சந்தேகமாக இருந்தா கொஞ்சம் நீளமாக இருக்கும். இந்த பையன் நல்லவனா கெட்டவனான்னா வாத்தியார் தான் கேட்கணும். இங்கே உட்காந்துருக்கச்சே எல்லோரும் நல்ல மாதிரி தான் இருக்கான் சொல்ல முடியுமாட? இந்த பையன் பஞ்சாயம் 100 ரூபா சொல்லணும்னா சொல்ல மாட்டேன். நான் கண்ணாடி போடணும் ரோல் போல் இருந்தால் நான் என்ன சொல்லுவேன்னு அர்த்தமா? அசடி மாதிரி இருந்தால் அது உள்ளே சொல்லி பார்க்க. நீ பார்த்தியான்னு கேள்வி கேட்டால் நீளமாகும், புருத்தம்னு பேர். அப்போ பார்த்தேன்னா நம்பலாம். அது மாதிரி கண்ணால் அபிகாரம் பண்ணு, சத்தியம்னு கண்ணுக்கு பேர். இன்னொரு சத்தியம் இருக்குது வேதத்தில், கஸ்மாத் சத். அது ஒரு இடத்துல இன்னொரு சமாச்சாரம். இப்போ மாலைபட்சம், நாளைக்கு எல்லாருக்கும் நான் மாலைக்கு சாப்பாடு போடுறா ஒரு ஆத்தில், அன்றைக்கி தானே சமையல் பண்ணி போடணும். இதெல்லாம் ரெண்டாம் முன்னாடியே பண்ணி வைக்கக்கூடாது இல்லையா? பண்ணி வைக்கலாமா? அன்றைக்கி தான் பண்ணும். சரி, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதெல்லாம் வைக்கக்கூடாது. சாதத்தின்னு கண்டிப்பாக கூடாது. இப்போ எல்லாமே அன்றைக்கி காத்தால் எழுந்து எல்லாம் சாதம் பருப்பு வடை எல்லாம் பண்ணுறா, பச்சடி இல்லை. நெய் மட்டும் அன்னைக்கு தான் காய்ச்சணும்னு உண்டு, வெள்ளிக்கிழமை வேற அன்னைக்கு. அது ரெண்டாம் மினிட்டு காய்ச்சி வச்சுக்கலாமா வச்சுக்கூடாதா? வச்சுக்கலாமா வச்சுக்கூடாது? நெய்யே அன்னைக்கு தான் காய்ச்சி விடுவாள, தெரியாத நெய்யை முன்னாடி தயார் பண்ணுவாள், முதல் நாளோ அதுக்கு முதல் நாளோ தயார் பண்ணுவா. இப்போ ஒரு கேள்வி, பிரம்மவாதினோ வதந்தி யாதயாமான் கஸ்மாத் சத்யாத்யாதயாமான்யன்யானி அயாதயா மமாஜ்யமிதி பிராஜாபத்யமிதி ப்ரூயா. என்ன கேள்விங்க? இதெல்லாம் ஹோமத்துக்குயோ? ஏன் சார், நேற்றுக்கே வடை தட்டி வைக்கக்கூடாதுன்னு நெய்யை மட்டும் நேற்றுக்கு காய்ச்சலாமா? இன்னொருத்தர் கேட்குறான்னு வச்சுக்கோ. இது இவரும் சின்ன வெரி சில்லி க்வெஸ்சன்ஸ். மற்ற ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பழமையானால் சாரம் போயிடுறதுங்கிறே, நெய்க்கு மட்டும் போகாதா? ஏன் நெய்யை மட்டும் முன்னாடியே தயார் பண்ணிக்கிறான்? எந்த காரணத்தினாலன்னு கேட்கணும். சத்தியம்னு போட்டிருக்கு. இது வேதாந்தப்படி காரணம் ஒன்று தான் சத்தியம், காரியங்கள்லாம் பொய். பிளாஸ்டிக்கில் பண்ணுற பொம்மைகள் எல்லாம் பொய், பிளாஸ்டிக் சத்தியம். இது நான் உங்களுக்காக சொல்லல, சத்தியபதமானது காரணவாச்சியாக 50 இடத்துல வந்திருக்கு வேதாந்த கர்மகாண்டத்தில். ரிக்வேதத்துலேயும் இருக்கு, சத்தியம்னா காரணம். அப்போது பிரகிருதமாக உள்ள விஷயத்தில் என்ன சொல்கிறேன், கண்ணுங்கிறது உண்மை வேலாம் பே. அப்போ என்ன கேட்டான், அதுக்கு மட்டும் ஏன் யாத்தையாமத்துவம் பழச்சிங்கிறது தோஷம் ஏன் வருது, நெய்க்கு ஏன் வரல? இதுக்கு அவர் பதில் சொன்னார், தேவலோகத்தில் ஒவ்வொரு போஸ்ட்டும் 10 வருஷம், 20 வருஷம், 50 வருஷம். அப்போ அவள் போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் அவள் பைசாப்பட்டவ தூக்கி எறிஞ்சி வேற ஆள். புதுவேட்சியாக இருந்தாலும் ரெண்டோ மூணோ தானே கட்டிக்கலாம், தினம் கட்டிப்பியா? சாஸ்திரப்படி அதுக்கு ராத்திரி படுத்துக்கிறச்சே கட்டிக்காமல் இருந்தால் மறுநாள் கட்டிக்கலான்னு தர்மசாஸ்திரம். நினச்ச வேட்சிக்கு இது கிடையாது. ஏதோ ஒரு மாதம் கட்டிக்கிறது தினம்,
சாணா சொன்ன மாதிரி இருக்கும். ஒரு லிமிட்டு தான். இப்போ மருந்துகள்லாம் எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று போடுவான், அதுக்கப்புறம் தின்னாக்க நல்லது வராது மட்டும் இல்லை கெடுதல் வேறு வரும். அதனால இது யாத்தயாமம் அயாத்தயாமங்கிறதாக வர்றதே ஏன்னு கேட்டார். இதுக்கு அவர் கதை சொன்னார், உலகத்தை சுற்றி பண்ணச்சே பிரஜாபதி என்ன பண்ணாரா, பல பொருளை சுற்றி பண்ணார், பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் சுற்றி பண்ணார், நெய்யை சுற்றி பண்ணி தனக்குன்னு வச்சுட்டார். அப்போ பிரஜாபதி என்ன பண்ணுறார், சாஜம சஜதா அதை தனக்குன்னு வச்சுருக்கார். தனக்குன்னு வச்சுனோடனே எல்லாரும் கேட்டா எங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கப்படாதா அப்படின்னு கேட்டா. இல்லை உங்களுக்கெல்லாம் வெவ்வேறு பொருளில் இந்த நெய்யை கொஞ்சம் கலந்து பண்ணுறோம், நெய் என்னது தான் அப்படின்னு அவர் வச்சுருக்கார். இதனால் என்ன கிடைக்கிறதுன்னார், மற்ற போஸ்டில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வருஷம் எக்ஸ்பைரி டேட் உண்டு, இந்த பிரஜாபதிக்கு கிடையாது. பிரஜாபதிங்கிறதான தலைவருக்கு பர்மனெண்ட்டாக அவர் இருப்பார். இந்த பேங்க்கில் பியூன் வந்து பர்மனெண்ட்டாக இருப்பான், சாதாரண லோயர் டிவிஷன்லாம் நிறைய வருஷம் இருப்பான். மேனேஜரை மட்டும் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றின்னு இருந்தா, இப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுறேன். ஏன் எனக்கு தெரியல, கேட்டால் ஏதாவது டிரான்சாக்ஷனில் ஃப்ராடுங்கிற அந்த வேறு விஷயம். கீழ் உத்தியோகக்காரனுக்கு கவர்மெண்ட் உத்தியோகக்காரனுக்கு டிரான்ஸ்ஃபர் உண்டு, பிரைவேட் கம்பெனியில் டிரான்ஸ்ஃபர் கிடையாது. இதுபோல இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகாத ஆசாமி யார் ஒருத்தர், பிரஜாபதி. அப்படிங்கிற கதையில என்ன சொல்றாரு, அந்த அனுவாகத்துல எல்லா பொருளையும் சுற்றி பண்ணி தனக்குன்னு அபிமானமாக ஆஜ்யத்தை வச்சுட்டதுனால பிரஜாபதி என்பவருக்கு பழசாக ஆகிய எக்ஸ்பைரி டேட் கிடையாதானபடியினாலே ஆஜ்யத்துக்கு கிடையாது. இது ஏதாவது சொல்ல தெரியணுமோ இல்லை, உங்களுக்கு ஏதோ ஒன்று கேட்டால் ஒன்று சொல்லணுமே, ஒன்று கேட்டால் ஒன்று சொல்லதில்லை. எதை கேட்டால், தென்னை மரம் எப்படி இருக்குன்னா மாமரம் குட்டையாக இருக்குங்கிறான். இவன் கேள்வி என்ன, தென்னை மரம் எப்படி இருக்குன்னு கேட்டான். இவன் என்ன சொல்கிறான், மாமரம் குட்டையாக இருக்குங்கிறான். கேள்வி பதில் ரைட்டாக தப்பா, ஏன் ரைட்டாக தப்பா, தப்பு கண்டுபிடிச்சிட்டே இல்லையா விரைக்கும், அது முதல்ல தெரியணும், தப்புங்கிறது முதல்ல தெரியணும். அதுவும் ரைட்டு தான், இதுவும் ரைட் தான் நான் பண்ணுவேன். விநாயகருக்கு 1 தந்தமா 2 தந்தமா பல தந்தம் அநேக தந்தம்னு இருக்க, நேற்றுக்கே சொன்னேன் கவனிக்கல, அநேக தந்தம் பக்தானா மேகதந்தம் உபாஸ்மகேன்னு இருக்க, வெரி குட் வெரி குட், இவனுக்கு பேசுண்டு அநேக தந்தம் பக்த விற்கல இந்த முதல்ல இப்போ கொடுத்தோம். அநேகதம் தம்னு 2 பிரிக்கணும். இதில் ஒரு புது விஷயம் ஒன்று சொல்லியிருக்கார், சூரியன் வந்து கிழக்கேந்து மேற்க போகிறார், போகிறான்னு வச்சுப்போம், போகிறாரா இல்லையா அது வேறு விஷயம். கிழக்க உதிச்சு மேற்கு அஸ்தமிக்கிறார், கிழக்க உதிச்சு சூரியன் உதிக்கிறச்சையும் அஸ்தமிக்கிறச்சையும் என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தூங்கக்கூடாது. நேற்றுக்கு சொன்னோமா, அதை யார் வந்து ரொம்ப மோசம் அதில், இதுக்கு யார் பதில் சொல்கிறாலோ நான் உத்தர காட்டி சொல்கிறேன். ஏன்னா 4-5 பேர் சொன்னால் பேனா 2 தான் இருக்கா சொல்கிறேன், சரி அது 5-6 பேர் சொல்ல வேண்டும். இப்போ ஒரு கேள்வி, நேற்று சாயந்தரம் சொன்னதில் சூரியன் உதிக்கிறச்சியும் தூங்கக்கூடாது பாவம், சூரியன் அஸ்தமிக்கிறச்சியும் தூங்கக்கூடாது பாவம், எந்த பாபத்துக்கு இது ஜாஸ்தி, வெயிட்டு ஜாஸ்தி, அஸ்தமிக்கிறது அதுக்கு என்ன வாக்கியம், சூர்யா சூர்யா 61 அப்படியே வருது.